நமஸ்காரம். எல்லோருக்கும் சாரதரி புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு ஒரு வருஷமும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்குறோம். அது அறிவுல சரி, வேலையில சரி, படிப்புல சரி, சுகத்துல சரி, துக்கத்திலையும் சரி. இப்போ இந்த உலகமே ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்க, இந்த கொரோனா வியாதி என்ற ஒரு துக்கம். இந்த கொரோனா வியாதி என்ற ஒரு துக்கம் வந்து மனுஷனுடைய சக்திகளின் எல்லையை கோடிட்டு காமிச்சிருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிதான் இந்த கொரோனாவை விரட்டி அடிக்க முடியும். அதுதான் நம்ம பண்ணிட்டும் இருக்கோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு தேசமாக, ஒரு மனதாக நம்முடைய டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ்க்கு, பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ், மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் எல்லாருடைய முயற்சியும் பாராட்டி நம்ம வாழ்க்கை கை தட்டினோம். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா என்ற அந்த இருளை விளக்குவதற்காக விளக்கை ஏற்றினோம், மெழுகுவர்த்தியை ஏற்றினோம், எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தோம். பிரார்த்தனை பண்ணிட்டும் இருக்கும். இந்த எல்லோரும் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனையுடைய பலன் என்னன்னா, சுவாமி விவேகானந்தர் அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், அவரை போன்ற பெரிய மகான்களும் சொல்லியிருக்கா. அதாவது உலகத்தில் இருக்கிற அனைவரும் வெறும் 30 நிமிடத்திற்கு ஒரு நாளும் பிரார்த்தனை செய்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து துக்கமும் கஷ்டமும் நிவர்த்தி ஆகிவிடும். கூடி பிரார்த்தனை செய்தால் இதுதான் அருமையான ஒரு பலன். இப்ப முதல்ல நம்ம வந்து படிப்படியாக ஒரு ஒரு வருஷமா நம்முடைய உயர்வை பத்தி நம்ம பேசினோம். இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமும் இப்படி உபனிஷத் பிரகாரம் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். பீஷாஸ்மாத்வாதஃ பவதே பீஷோ தேதி சூர்யஃ, பீஷாஸ்மாத் அக்னிஶ்சேந்திரஶ்ச, மிருத்யுர்தாபதி பஞ்சம இதி, சைஷானந்தஸ்ய மீமா பும்ஸா பவதி. யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயகஃ ஆஷிஷ்டோ த்ருடிஷ்டோ பலிஷ்டஃ, தஸ்யேயம் பிருத்திவீ சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத், ச ஏகோ மானுஷ ஆனந்தஃ, தேயே சதம் மானுஷ ஆனந்தாஃ, ச ஏகோ மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தாஃ, ச ஏகோ தேவ கந்தர்வானாம் ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் தேவ கந்தர்வானாம் ஆனந்தாஃ, ச ஏகஃ பித்ருணாம் சிர லோக லோகானாம் ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் பித்ருணாம் சிர லோக லோகானாம் ஆனந்தாஃ, ச ஏக ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்தாஃ, ச ஏக கர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்தஃ, யே கர்மணா தேவா ந பியந்தி, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் கர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்தாஃ, ச ஏகோ தேவானாம் ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் தேவானாம் ஆனந்தாஃ, ச ஏக இந்திரஸ்ய ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதமிந்திரஸ்ய ஆனந்தாஃ, ச ஏகோ ப்ருஹஸ்பதேரானந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் ப்ருஹஸ்பதேரானந்தாஃ, ச ஏகஃ ப்ரஜாபதேரானந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, தேயே சதம் ப்ரஜாபதேரானந்தாஃ, ச ஏகோ ப்ரஹ்மண ஆனந்தஃ, ஸ்ரோத்ரியஸ்ய ச காமஃ தஸ்ய, ச யஶ்சாயம் புருஷே யஶ்சாசாவாதித்யே, ச ஏகஃ ஹரிஹி ஓம். இப்போ இந்த மனுஷ ஆனந்தத்திற்கும் பிரஜாபதி பிரம்மதேவர், அதாவது பிரம்மானந்தத்துக்கும் ஜஸ்ட் பிஃபோர் லெவல் வந்து பிரஜாபதி பிரம்மதேவருடைய ஆனந்தம், இந்த ரெண்டு ஆனந்தத்திற்கும் ஒரு லிங்க் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்ப்போம். மனுஷனுடைய ஆயுட்காலத்தை எடுத்துவோம், லைஃப் ஸ்பேன் 100 வருஷம் வச்சுக்கலாம். 100 வருஷம் இல்லை, கம்மி தான், பட் வச்சுக்கலாம், 100 வருஷம் வச்சுக்கலாம். இப்போ பிரஜாபதி பிரம்மதேவருடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ பார்க்கலாமா? கிருஷ்ண யஜுர்வேதம், 7வது காண்டம், 2வது பிரஸ்னம், அஷ்டமேத யஜ்ஞ மந்திரங்கள்ல ஒரு மந்திரம். ஓம் ஷதாய ஸ்வாஹா, சஹஸ்ராய ஸ்வாஹா, யுதாய ஸ்வாஹா, நியுதாய ஸ்வாஹா, பிரயுதாய ஸ்வாஹா, அற்புதாய ஸ்வாஹா,
యర్బుదాయ స్వాహా సముద్రాయ స్వాహా మధ్యాయ స్వాహాంతాయ స్వాహా పరార్ధాయ స్వాహోషసే స్వాహా వ్యుష్ట్యై స్వాహోదేశ్యతే స్వాహోద్యతే స్వాహోదితాయ స్వాహా సువర్గాయ స్వాహా లోకాయ స్వాహా సర్వస్మై స్వాహా. அதாவது ரெண்டு பரார்த்தம், பரார்த்தம்னா 100,000,000,000,000. அப்ப இவரோட ஆயுள் காலம் வந்து ரெண்டு பரார்த்தம், 200,000,000,000,000 வருஷம் பிரம்மதேவருடைய ஆயுள் காலம். இவ்வளவு ஒரு வருஷம் ஆயுள் காலம்னா அவர் இவ்வளவு வருஷங்கள்ல அனுபவிக்க கூடிய ஆனந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது இந்த பிரம்மானந்தம். அப்படி இந்த மனுஷ்ய ஆனந்தம், சின்ன சின்ன ஆனந்தங்கள்லாம் இருக்குமே, வீடு வாங்குறது, நிறைய ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டுக்கிறது, ஒரு கார் வாங்குறது, அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆனந்தங்கள், அதற்கும் உயர்வாக இருக்கக்கூடிய ஆனந்தங்கள். ஆனந்தங்கள் வளர 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 பிரஜாபதியோட இந்த 200,000,000,000,000 வருஷங்களுடைய ஆனந்தத்தை தாண்டி பிரம்மானந்தம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் பேக்கேஜே இருக்கு நம்ம கிட்ட. இதை யாரால அனுபவிக்க முடியும்னா, ஸ்ரோத்ரியஸ்ய சாகா மகத்தஸ்ய, வேதத்தை படித்து வேதம் சொல்கின்றபடி அனுசரித்து காமத்தை ஜெயித்தவரால இத ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். வேதம் என்ன சொல்றதுன்னு பாக்கிறோமா, சத்தியம் வத தர்மஞ்சர தியாகே நெய்கே அமிர்தத்வமா நசுகோ, அமிர்தம் வேணுமா தியாகம் பண்ணணும். பிரகதாரண்ய உபநிஷத் சொல்றது அதனுடைய சாரம், தஸ்மாத் தமம் தானம் தயாம் இதி த த த முனை மூணு அக்ஷரங்கள், தமம் உரநடக்கம், தானம் பாத்திரமானவர்களுக்கு தானம் பண்ணுவது, தயா கருணை, இப்படிப்பட்ட உத்தமமான குணங்களை சாதிக்கிறது, இது இதில் சித்தி பெறது ஒரு ரொம்ப சுலபமான காரியம் இல்லை, ரொம்ப கடினமான ஒரு காரியம். இந்த நல்ல காரியத்தை தொடங்கும் போது ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணோம், நல்ல காரியத்தை ஆரம்பிச்சாலே நிச்சயமாக விக்னங்கள் வரும் அப்படின்னு நமக்கு வந்து அதை நல்லா புரிஞ்சிடணும். அது விக்னங்கள் வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விக்னங்கள் வரத்தே வெளியில போயிடக்கூடாது, அந்த விக்னங்களை தாண்டியும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் இந்த சித்தியை பெறத்துக்காக. அப்படி நம்மளால பண்ண முடியாட்டா, ஏன்னா 200,000,000,000,000 வருஷம் எங்க இருக்கு, இந்த 100 வருஷம் நம்ம லைஃப் ஸ்பேன் எங்க இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்காவது நம்ம வந்து பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம எய்ம் பண்ணணும். 100 வருஷத்துல பண்ண முடியாட்டா, இந்த ஜென்மத்துல நம்மளால பண்ண முடியாட்டா, பரவாயில்ல, அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாதி பராமகத்தம், எல்லாத்துக்குமே கிருஷ்ணர் வந்து ஒரு பதில் வச்சிருக்கார், இந்த ஜென்மத்துல பண்ண முடியாட்டா பரவாயில்ல, அடுத்தடுத்த ஜென்மம் ஒரு ஒரு ஜென்மமா ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு நம்ம சாதனை பண்ணி 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 கடைசியா அதுல சித்தி பெறுவோம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. அப்படி இந்த ஜென்மத்துல நம்ம கட்டாஃப் ஆயிட்டோம்னா சித்தி ஆகல அப்படின்னா என்ன, அவ வேஸ்டா, இதுவரை பண்ணின சாதனை எல்லாமே வேஸ்டா, 2 நாளைக்கு நான் வந்து விரதம் பண்ணினேன், 3வது நாள் விரதம் பண்ண முடியல, விரதம் பங்கமாயிடுது, இனிமேல் இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு நம்ம உட்காரலாமா, இல்லை 60 வயசாயிடுது, 60 வயசுக்கு அப்புறம் என்னத்தை ஆரம்பிச்சு என்னத்தை கடைப்பிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன சாதிக்க போறோம்னு இந்த மாதிரி நினைப்பு வச்சுக்கிறது கரெக்டான விஷயமா? இதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்காரு கிருஷ்ண பகவான். எப்ப எதை ஆரம்பிச்சாலுமே இட் இஸ் நெவர் டூ லேட். 60 வருஷம்னா இது நம்ம 200,000,000,000,000 வருஷத்தை பத்தி பேசுறோம், 60 வருஷம்ல ஒண்ணுமே இல்லை, தூசி மாதிரி அதுல சமானத்துல. அதனால சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபிஜாயத்தே அதுவா யோகினாமேவ குலே பவதி தீமதாம். எப்படி நம்ம எங்க விட்டோமோ இந்த ஜென்மத்துல இந்த இடத்துல விட்டுட்டோமா பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல விட்ட இடத்துலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இதற்கு ஒரு நல்ல பிரமாணம் வந்து இப்ப இருக்கக்கூடிய சைல்ட் ப்ராடஜிஸ் தான், பிறக்கிறச்சி அத்தனை ஞானத்தோட பிறக்கிறார், எப்படி அவங்க பூர்வ ஜென்மத்துல அந்த இடத்துல விட்டுருக்கா, அந்த இடத்துல இருந்து இந்த ஜென்மத்தை புடிச்சுட்டா, அதனால தான் புறக்கரிச்சி அவ்வளவு ஞானத்தோட பிறக்கிறா. ஆதிசங்கர பகவத் பாதாளும் புறக்கரிச்சிய ஞானியாகவே பிறந்தார், அதனால இங்க விட்டுட்டோமேன்னு லேட் ஆயிட்டே ஒரு கவலையே வேண்டாம், எப்ப வேணாலும் எந்த காரியத்தை வேணாலும் நம்மளால ஆரம்பிக்க முடியும், ஆரம்பிச்சு சாதிச்சும் காட்டணும் நம்ம. அதனால இந்த புது வருஷத்தினுடைய தொடங்க, புது வருஷத்துல நம்ம நிறைய நல்ல காரியத்தோட நம்ம தொடங்குவோம். நல்ல காரியம் பண்ணும்போதும் நிறைய விக்னங்களை நம்ம எதிர்பார்க்கணும்,
அப்படியும் வந்தாலும் முயற்சியை கைவிடாம விடாமுயற்சியாக நம்ம வந்து அந்த காரியங்களை பின்தொடர்ந்து வரணும். அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோதக, ஒரு காரியத்தை நம்ம பண்ணி ஜெயிக்கணும்னா என்ன தேவை? பதஞ்சலியோடைய யோக சூத்திரம் அதன்படி அபியாசம் தேவை, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை, வைராக்கியம் தேவை, ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் தேவை. இது இருந்தா எந்த காரியத்தையும் நம்ம பண்ணி சாதிக்கலாம் அப்படின்னு பதஞ்சலி வந்து அவருடைய யோக சூத்திரத்துல சொல்றார். இந்த மாதிரி எல்லா நல்ல காரியத்தையுமே நிரந்தரமா நம்ம பின்பற்றி வர வேண்டும். நம்முடைய மனசு, வாக்கு, செயல் எல்லாத்தையுமே நம்ம பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணி சர்வோத்தமமான பிரம்மானந்தத்தையும் நம்ம அடையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். புவனேஸ்வரி, என் தம்பி ஸ்ரீனிவாசன்.